viewers, welcome to Super Brand. Exercise 5.1 question number 2 paakalam. In the given figure, angle CIP congruent to angle COP and angle HIP congruent to angle HOP. Prove that HIP congruent to OP appdi kuduthirukanga. Ipo inga pathinga namakku inga rendu angle vandu equal kuduthirukanga. In the angle appra idu idu rendume equal nu kuduthirukanga. Idha vechi nama enna pannanona idu vandu congruent appdi solli nama prove pananum. So first namakku enna kuduthirukanga angle CIP congruent to angle COP kuduthirukanga ya adha nama inga eduthu ezhuthikalam. Angle CIP congruent to angle COP அப்படினு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி மூணு கோடு போட்டோம்னா அது கான்கிரண்ட் டு அப்படினு சொல்லலாம் அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவலா இருந்ததனா அதாவது கான்கிரண்டா இருந்ததனா இது பாருங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இந்த HIP யும் HOP யும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து கான்கிரண்டா இருந்ததனா அதுடைய corresponding parts உம் வந்து கான்கிரண்டா இருக்கும் அதாவது corresponding parts means அதோடைய sides இப்போ இந்த இந்த triangle நம்ம எடுத்துக்கோன்னு வெச்சுக்கோங்க HIP இந்த triangle உம் HOP இந்த triangle உம் எடுத்துக்கோனா இதுடைய sides ரெண்டுமே கான்கிரண்டா இருக்கும் அதுலமா அதுடைய angles உம் கான்கிரண்டா இருக்கும் இப்போ பாருங்க இந்த HI வந்து HO க்கு கான்கிரண்டா இருக்கும் இந்த IP வந்து OP க்கு கான்கிரண்டா இருக்கும் இந்த HP வந்து HP க்கு கான்கிரண்டா இப்போ நான் sidesலாம் சொல்லி முடிச்சிட்டேன் அதே மாதிரி angle பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆங்கிளும் கான்கிரண்டா இருக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற ஆங்கிளும் கான்கிரண்டா இருக்கும் ஸோ அதே மாதிரி இங்க இருக்கிற ஆங்கிளும் கான்கிரண்டா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அதோடைய ஆங்கிள்ஸோ வந்து கான்கிரண்டா இருக்கும் அதோடைய சைட்ஸும் கான்கிரண்டா இருக்கும் அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிரண்ட் ட்ரையாங்கிளா இருந்தால் இப்போ நமக்கு கொடுத்தது இங்க ட்ரையாங்கிள் கொடுக்கல ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க எந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க சிஐபி ஓகே ஸோ CIP அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க நடுவில் இருக்கிறதுக்கு தான் எப்பவுமே நம்ம ஆங்கிள் போடுவோம் நடுவில் என்ன இருக்குது ஐ இருக்கா ஸோ இந்த ஐக்கு தான் நம்ம ஆங்கிள் போடணும் ஸோ இங்கே வந்து இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க இங்கே வந்து COP அப்போ நடுவில் என்ன இருக்குது ஓ இருக்குது இப்போ இதுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளில் இப்போ இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க சிஐஓ இந்த ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோன்னா அதோடைய ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அதாவது இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு எது இந்த சிஐ சைடு இந்த சைடும் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் எந்த எந்த சைடு இருக்குது இந்த சிஓ ஸோ இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும் இது வந்து ஒரு தியரம் சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இது ஒரு ஒரு தியரம் ஸோ அந்த தியரம் படி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அவங்க கொடுத்ததுனால இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எழுதிடலாம் இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ரீசனில் நம்ம என்ன எழுதலாம் கிவென் அப்படின்னு இங்கே எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சைடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சிஐயும் சிஓவும் ஈக்குவல் ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னால அப்போ சிஐ ஈக்குவல் டு சிஓ அப்படின்னு எழுதலாம் இப்போ இதுக்கு என்ன ரீசன் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஆங்கிள்ஸ் தென் சைட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லைனா ஃபுல்லாக சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதலாம் நீங்கள் ஷார்ட்டாக இந்த மாதிரியும் நீங்கள் எழுதிலாம் அதாவது ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்ததுனால அதோடைய சைட்ஸ் ஈக்குவல் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் இருந்ததுனால அதோடைய ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி மீனிங் வந்துடும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ட்ரையாங்கிளில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு சொல்லியாச்சு இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லியாச்சு அப்புறம் இந்த சைடு ஈக்குவல் சொல்லியாச்சு இப்போ இது பாருங்கள் இது காமனாக இருக்கா இந்த ட்ரையாங்கிள்க்கும் இந்த ட்ரையாங்கிள்க்கும் இது எப்படி இருக்குது சிபி அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா காமனாக இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா சிபி ஈக்குவல் டு சிபி அப்படின்றது வந்து என்ன இருக்குது காமன் சைடு அப்படின்னு எழுதிடலாம் இந்த ரெண்டு குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்களேன் சிஐபி இந்த ட்ரையாங்கிளும் சிஓபி இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தோம்னா இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் இது வந்து காமனாக இருக்குது அப்போ இது வந்து கான்கிரண்ட் ட்ரையாங்கிளான்னு பார்க்கலாமா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஸ் மூணு சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் எஸ்ஏஎஸ் சைடு ஆங்கிள் சைடு வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் அதாவது பக்கத்து பக்கத்துலேயே வரணும் சைடு ஆங்கிள் சைடு பக்கத்து பக்கத்தில் வரணும் இப்போ பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன்னா சைடுன்னு சொல்லும்போது இந்த சைடும் இந்த சைடு ஓகே அது பக்கத்துலேயே ஆங்கிள் வரணும் பாருங்கள் அது பக்கத்துலேயே வரணும் அது முடிஞ்சோடனே சைடு முடிஞ்சோடனே ஆங்கிள் வரணும் அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே சைடு இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும் இன்கேஸ் இப்போ வந்து நான் இப்போ இது போடுறேன் பாருங்கள்
இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இந்த சைடு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த ஆங்கிள் போடாமல் நான் இந்த ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவலும் போடுறேன், அப்புறம் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலும் போடுறேன். இப்போ இது வந்து கான்கரண்ட் ட்ரையாங்கிள் சொல்ல முடியாது, ஏன்னா சைடு வந்து இங்கே வந்துச்சா, அதுக்கப்புறம் ஆங்கிள் இங்கே தானே பக்கத்துலேயே வரணும், ஆனால் ஆங்கிள் இங்கே வராமல் இங்கே வந்திருக்கு. ஸோ பக்கத்து பக்கத்துலேயே தொடர்ந்து வரணும், சைடு ஆங்கிள் சைடுனா பக்கத்து பக்கத்துலேயே வரணும், புரியுதுங்களா நான் சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள், ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வரணும், அப்புறம் சைடு வரணும், அப்புறம் ஆங்கிள் பக்கத்து பக்கத்து பக்கத்துலேயே வரணும், இப்படி வந்தாலும் அது கான்கரண்ட் ட்ரையாங்கிள் சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா RHS ரைட் ஆங்கிள் ஹைபோடெனியூஸ் சைடு, இது மாதிரி வந்தாலும் இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரைட் ஆங்கிளாக இருக்கணும். இங்கே பாருங்கள் இது வந்து 90 degrees இருக்கணும், அப்புறம் வந்து ஹைபோடெனியூஸ்ன்றது வந்து இந்த 90 degreeக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸாக வரும், இதுதான் இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் சைடாகவும் இருக்கும் ஒரு ட்ரையாங்கிளுக்கு, இதுதான் ஹைபோடெனியூஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஹைபோடெனியூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். இன்னொன்று வந்து சைடு எந்த சைடு வேணாலும் ஈக்குவலாக இருக்கலாம், ஒரு சைடு இது இன்னொரு சைடு இது, இந்த ரெண்டு சைடில் எது வேணாலும் ஈக்குவலாக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து ரைட் ஆங்கிள் ஹைபோடெனியூஸ் சைடுன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கான்கிரண்டுக்கான ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் வந்தால் தான் அது வந்து நம்ம கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிஐபியும் இந்த சிஓபி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிரண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா நான் இப்போ சொன்ன ப்ராப்பர்ட்டி வருதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டுத்துக்குமே ஈக்குவல்ன்ட்டு, ஆங்கிள் பக்கத்துலேயே நமக்கு என்ன வந்துச்சு சைடு வந்துச்சு, இப்போ ஆங்கிள் சைடு திருப்பி நமக்கு என்ன வரணும் ஆங்கிள் தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காமன் சைடு, இது வந்து சைடு வந்து காமனாக இருக்குன்னு நம்ம எழுதிட்டோம், ஆனால் ஆங்கிள் சைடு பக்கத்தில் ஆங்கிள் தானே வரணும், எதுவுமே வராமல் நெக்ஸ்ட் அதை விட்டுட்டு தான் நமக்கு சைடு வருது, அப்போ இது வந்து கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? இல்ல இப்ப இந்த சைடு மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஆங்கிள் இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் நம்மளால சொல்ல முடியும். அப்ப சைடு ஆங்கிள் சைடும் ஈக்குவல் இப்படியும் சொல்லலாம், இல்ல ஆங்கிள் சைடு ஆங்கிள் அதுவும் ஈக்குவல் சொல்லலாம். இப்போ வந்து இதை நம்ம கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் சொல்ல முடியாது. இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் போட்டுக்கலாம், இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆங்கிள் ஹெச்ஐபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஹெச்ஓபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம், ஹெச்ஐபி கான்கிரண்ட் டு ஆங்கிள் ஹெச்ஓபி, இதை வந்து ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கோங்க, இது வந்து நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அதனால நம்ம கிவன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட், இப்போ அதே மாதிரி தான் நம்ம இது எப்படி ஃபஸ்ட்டு போட்டுமோ இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்து எப்படி போட்டுமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள் ஹெச்ஐபியும் ஆங்கிள் ஹெச்ஓபியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னா தோ நடுவில் இருக்கிறதுக்கு தானே ஆங்கிள், அப்போ ஐக்கு தான் ஆங்கிள். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போடணும், ஏன்னா ஹெச்ஐபி அதனால இங்கேருந்து இது வரைக்கும் போடுவோம் ஆங்கிள் ஹெச்ஓபிக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அது ஈக்குவல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னா அதுக்கு ஆப்போசிட் சைடும் ஈக்குவல். இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐ, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஓ, அப்போ இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் ஏன் இங்கே ரெண்டு கோடு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இங்கே ஒரு கோடு போட்டோம், அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறதுக்காக. இப்போ நான் இங்கேயும் ஒரு கோடு போட்டேன்னா அப்போ எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும், அப்போ நாலு சைடுமே ஈக்குவல்ன்ற மாதிரி ஆகிடும் இல்லையா, அதனால இப்போ ரெண்டு கோடுன்னு போடும்போது இது ரெண்டும் ஈக்குவல் சைடு அப்படின்ற மாதிரி நமக்கு அர்த்தம். சொன்ன இதெல்லாம் ஹெச்ஐ ஈக்குவல் டு ஹெச்ஓ அப்படின்னு எழுதிடலாம். இதுக்கு ரீசனில் என்ன எழுதணும், இங்கே எப்படி எழுதணும், இஃப் ஆங்கிள்ஸ் தென் சைட்ஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எழுத போகிறோம். இஃப் ஆங்கிள்ஸ் தென் சைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அதோடைய ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் அதோடைய ஆப்போசிட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்னா, இதுக்கு காமன் இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், ஹெச்ஐபியும் ஹெச்ஓபி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் காமனாக இருக்க சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பின்றது வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது, அப்போ ஹெச்பி ஈக்குவல் டு ஹெச்பின்னு எழுதிடலாம். இது ஈக்குவேஷன் 6, இது ஈக்குவேஷன் 5 எடுங்க, இது ஈக்குவேஷன் 6 எடுத்துக்கலாம். இங்கே ரீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன எழுதலாம், காமன் சைடு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மூணு இதையும் வச்சு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம வந்து கான்கிரண்டா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். ஏன் அப்படி கான்கிரண்டா நம்ம செக் பண்றோம்னா, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஐபி ஈக்குவல் டு ஓபின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் கான்கிரண்ட் ட்ரையாங்கிளா இருந்ததுன்னா கண்டிப்பா அதோடைய கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் வந்து கான்கிரண்டா இருக்கும். அப்போ இதோடைய இது பேஸ்ல தானே இருக்கு, இந்த ட்ரையாங்கிளுக்கு இது பேஸ், இந்த ட்ரையாங்கிளுக்கு இது பேஸ், அப்போ கண்டிப்பா இது ரெண்டுமும் ஈக்குவலா தான் இருக்கும். இது கான்கிரண்ட் ட்ரையாங்கிளா இருந்தா இது ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்து அதை கான்கிரண்ட் ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் நம்ம அது ப்ரூவ் ஆயிருந்தாலும் நம்ம வந்து பேஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதுவும் வந்து நமக்கு வரல, அதனால நம்ம வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து பார்க்கலாம், இது வந்து வருதான்னு பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் வருது சைடு வருது, உடனே நமக்கு ஆங்கிள் வரல. ஸோ இது எப்படி எடுத்துமோ அதே மாதிரி தான் வருது, அப்போ இது கான்கிரண்ட் நம்மளால சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா ஹெச்ஐசி
அப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் பாருங்க ஹெச்ஓசி ஹெச்ஐசியும் ஹெச்ஓசி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிரண்ட்னு ப்ரூவ் பண்ணலாம் எப்படி தெரியுமா இப்போ பாருங்க இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு சொல்லியாச்சா இந்த சைடும் ஈக்குவல் நமக்கு தெரியுமா இது காமன் சைடாக இருக்குது அப்போ என்னாச்சு மூணு சைடுமே ஈக்குவலாக வருது அப்போ இது கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து என்னவாக இருக்கும் கான்கிரண்ட் ட்ரையாங்கிளாக தானே இருக்கும் அப்போ இது 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 ரெண்டும் நம்ம எழுதியாச்சு இக்குவேஷன் இது தான் நம்ம இன்னும் எழுதலை ஹெச்சி ஈக்குவல் டு ஹெச்சி ஸோ அதை நம்ம இங்கே எழுதிடலாம் ஹெச்சி ஈக்குவல் டு ஹெச்சி அப்படின்றது என்ன காமன் ட்ரையாங்கிள் இது எதுலேருந்து நம்ம எடுத்தோம்னா இன் ட்ரையாங்கிள் ஹெச்ஐசி அண்ட் ட்ரையாங்கிள் ஹெச்ஓசி ஓகே ட்ரையாங்கிள் ஹெச்ஐசியும் ஹெச்ஓசி இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹெச்சி அப்படின்றது என்னென்னா காமனாக இருக்குது இது ஈக்குவேஷன் 7 எடுத்துக்கோங்க இந்த இடத்துல என்ன எழுதலாம் காமன் சைடு அப்படின்னு எழுதிடலாம் ஹெச்ஐ ஹெச்ஓ அது எங்கே எத்தனாவது பாயிண்ட் பாருங்கள் ஹெச்ஐ ஹெச்ஓ 5th ஓகே ஃப்ரம் ஈக்குவேஷன் 5 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைடுக்கு அப்புறம் உடனே நமக்கு என்ன வரணும் இன்னொரு சைடு இன்னொரு சைடு நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் ஈக்குவல் சொல்லியிருக்கோம் இது வந்து மூணு கோடு போட்டுக்கலாம் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு ஓகே அப்போ என்ன சொல்லலாம் ஹெச்சி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 7 இருக்குது ஓகே ஈக்குவேஷன் 7 அண்ட் அதுக்கு அடுத்து வர சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஐ ஐயோ சிஓஓ ஈக்குவல் அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் சிஐ சிஓ ஈக்குவல்ன்றது வந்து இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது ஈக்குவேஷன் 2 ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ட்ரையாங்கிள் இப்போ நம்ம இங்கே எடுத்தோம் இல்லையா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிரண்ட்டுன்னு தெரியுதா அப்போ ஹெச்ஐசி அண்ட் ட்ரையாங்கிள் இங்கேயே நம்ம கான்கிரண்ட் சிம்பிள் போட்டுடலாம் கான்கிரண்ட் 2 ட்ரையாங்கிள் ஹெச்ஓசி அப்படின்னு எழுதிடலாம் இங்கே வந்து பை என்ன ப்ராப்பர்ட்டி எஸ்எஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி மூணு சைடுமே ஈக்குவலாக இருக்கலாம் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு அதே மாதிரி தான் மூணு சைடுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் கான்கிரண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிரண்ட்டாக இருந்ததுன்னா அதோடைய கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் கான்கிரண்ட்டாக இருக்கும் அதாவது அதோடைய மூணு சைடும் ஈக்குவலாக இருக்கும் அதோடைய மூணு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இதுதான் வந்து கான்கிரண்ட் ட்ரையாங்கிளுடைய ரூல் ஸோ அப்போ அது எப்படி பண்ணலாம் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் நம்ம எடுத்துக்க போறோம் ஏன்னா அது வந்து கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு இல்ல இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளையும் இது கான்கிரண்ட்டும் ப்ரூவ் பண்ணதுனால இதுடைய சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும் இதுடைய ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும் அப்ப நம்ம என்ன எழுதலாம் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் சொல்லிடலாம் இது எப்படி எழுதுனா ஐ ஹெச்சி ஓ ஹெச்சி அது ரெண்டும் ஈக்குவல் சொல்லிடலாமா அப்ப ஆங்கிள் ஐ ஹெச்சியும் ஈக்குவல் டு அதாவது கான்கிரண்ட்டு போடலாம் ஏன்னா அது வந்து கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு அப்போதுடைய கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் கான்கிரண்ட்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணலாம் கான்கிரண்ட்டே போட்டுக்கலாம் ஆங்கிள் ஓஹெச்சி அப்படின்னு போடலாம் பாருங்கள் ஐஹெச்சி அப்படின்றது வந்து ஓஹெச்சிக்கு ஈக்குவல்னு சொல்லணும் ஏன்னா இந்த ஆங்கிள் நடுவில் இருக்கிறதுக்கு தான் ஆங்கிள் ஸோ ஹெச்ன்றது தான் இங்கே ஆங்கிள் ஓகே ஸோ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு இப்போ ரீசன் என்ன எழுதணும்னா பை சிபிசிடிசி டிசின்னு சொல்லுவோம் அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் ஆர் கான்கிரண்ட் ஓகே கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்கிரண்ட் அப்படின்னா கான்கிரண்ட் ட்ரையாங்கிளுடைய கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் கான்கிரண்ட்டாக இருக்கும் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் அதை நம்ம இங்கே எழுதியாச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்ம என்ன சொன்னால் இந்த ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவல் சொல்லியாச்சு நீங்கள் பாருங்கள் இந்த ஆங்கிள் ஈக்குவல்னா அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்களேன் இந்த ஹெச்ஐபி இந்த ட்ரையாங்கிள் நான் எடுக்கிறேன் அப்போ கண்டிப்பாக இதோடைய ஆங்கிளும் என்னதான் இந்த ஆங்கிள் தான் ஓகே அப்போ இதோடைய ஆங்கிளும் என்னது இந்த ஆங்கிள் தான் அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுமும் ஈக்குவல் தானே அதாவது ஐஹெச்பியும் இப்போ சிக்கு தான் நம்ம பார்த்தோம் ஐஹெச்சி தான் பார்த்தோம் இப்போ ஐஹெச்சியும் ஓஹெச்பியும் சேம் தான் அதே ஆங்கிள் தான் வரும் இந்த ஆங்கிள் வந்து இதுக்கும் ஈக்குவல் தான் ஓகே புரியுதுங்களா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற ட்ரையாங்கிளுக்கும் ஈக்குவல் தான் அப்போ நம்ம என்ன எழுதலாம் ஆங்கிள் ஐஹெச்பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஓஹெச்பின்னு எழுதிக்கலாம் இப்போ சி எழுதணும் இல்லையா அது பி வச்சு எழுத போகிறோம் அவ்வளோதான் ஆங்கிள் ஐஹெச்பி இங்கே சி இருக்கிற இடத்துல பி போடுறேன் அவ்வளோதான் கான்கிரண்ட் டு ஈக்குவல் டுவே நீங்கள் போட்டுக்கோங்க ஈக்குவல் டு ஏன்னா நம்ம இன்னும் அது கான்கிரண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணல இல்லையா ஈக்குவல் டு ஆங்கிள் ஓஹெச்பி அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை ஈக்குவேஷன் வந்து இங்கே 7 முடிச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து ஈக்குவேஷன் 8 எடுத்துக்கோங்க இது ஈக்குவேஷன் 9 எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ரீசன் என்ன எழுதுவீங்கன்னா இதிலிருந்து தான் நம்ம இதை கொண்டு வந்தோம் இல்லையா அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 8 அப்படின்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஓகே ஏன்னா இது வந்து சி வரைக்கும் இருந்தது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பி வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் ஏன்னா இந்த ஆங்கிள் இதுக்கும் இருக்குது அதனால நம்ம இப்படி எழுதியாச்சு இப்போ பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் ஹெச்ஐபியும் ஹெச்ஓபியும் கான்கிரண்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இப்போ என்னென்ன பார்ட்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ இந்த ஆங்கிள்
angle நம்ம கண்டுபிடிச்சிட்டு பாருங்க side angle side அப்ப வந்துருச்சா side angle side வந்து அது congruent triangle னு சொல்லலாமா அப்ப side என்னது hi அது எத்தனைவது hi = ho அப்படிங்கிறது வந்து எத்தனைவது equationல இருக்கு 5th அப்ப 5th equation எடுத்துக்கோங்க from equation 5 அதுக்கு அப்புறம் இது முடிஞ்ச உடனே இந்த angle பார்க்கணும் side angle side இந்த angle என்னது வரும் i HP OHP அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒருக்கு 9th equation சோ என்ன எழுதலாம் 9th equation and last one angle side angle இந்த HPன்றது வந்து காமனா இருக்கலையா அது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா 6th equation அப்ப 6 இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துல இருந்தும் அந்த ட்ரையாங்கிள் என்னென்ன ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் HIP யும் HOP யும் கான்கிரண்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு எது மாதிரி சைடு ஆங்கிள் சைடு ப்ராப்பர்ட்டி படி அப்ப ட்ரையாங்கிள் HIP கான்கிரண்ட் டு ட்ரையாங்கிள் HOP னு நம்ம இங்க எழுதிடலாம் இங்க என்ன எழுதலாம் பை என்ன ப்ராப்பர்ட்டி சைடு ஆங்கிள் சைடு ப்ராப்பர்ட்டி ஓகே side angle side property படி HIP யும் HOP யும் congruent triangle சொல்லிலாம் இப்ப இது congruent triangle இருந்ததுனா அதுடைய corresponding parts congruent இருக்கும் அதாவது அதுடைய sides congruent இருக்கும் அதுடைய angles congruent இருக்கும் அப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைடும் ஈக்குவலா அப்ப இந்த இது காமன் சைடா அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா தான இருக்கணும் அது congruent triangle இருந்தா அத தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் சோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் IP equal to OP அப்படினு நம்ம சொல்லிரலாம் ஓகே therefore IP congruent to OP இந்த congruent எதுக்கு போறோம் congruent triangle ஆ இருந்தா அதுடைய correspond parts உம் எப்படி இருக்கும் congruent ஆ இருக்கும் அப்ப கண்டிப்பா இந்த base உம் அதுக்கு equal ஆ தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல congruent symbol போட்டுட்டு நாம என்ன எழுதிடலாம் by CPCTC அப்படினு எழுதிடலாம் corresponding parts of congruent triangles are congruent அப்படினு எழுதி முடிச்சுக்கலாம் லாஸ்ட் என்ன எழுதிடலாம் hence ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதி இதை நம்ம முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க